அப்போ அந்த காலத்தில் குடும்பம் மிகப்பெரிய லெவலில் சிறப்பாக இருந்துச்சு, டிவோர்ஸ் பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படின்னா, அந்த காலத்தில் வாழ்ந்தவங்கெல்லாம் சுயநலத்தை இழந்தார்கள், குடும்பத்தை இழக்கவில்லை. ஆனால் இந்த காலத்தில் உள்ளவங்க குடும்பத்தை இழக்கின்றார்கள், சுயநலத்தை இழக்க தயாராக இல்லை. இதுதான் விஷயம். அப்போ லவ் பண்ணுறதுக்காக அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. எங்கே வேணுமோ கூட்டிகிட்டு போனாங்க, படத்துக்கு வேணுமோ கூப்பிட்டு போனாங்க, பார்க் வேணுமோ கூப்பிட்டு போனாங்க, அவங்க கேட்குறத வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கான அங்கீகாரம் அங்கே கொடுக்கப்பட்டது. லவ் பண்ணும்போது சாப்பாடு நல்லா இருந்ததுன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு போயிருங்க. இதுவே ஒரு நாள் சாப்பாட்டில் உப்பு கம்மியாக இருந்தோ, இல்லை காரம் கம்மியாக இருந்தோ, இல்லை காரம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நீங்கள் கூப்பிட்டு அந்தளவுக்கு திட்டுறீங்க. அப்போது கூப்பிட்டு திட்டக்கூடிய ஒரு பக்குவத்தில் இருக்க நீங்கள் நல்லா இருக்குன்னா பாராட்டவும் செய்யணும்ல. நீங்கள் எதுவுமே இல்லாமல் அவங்கக்கிட்ட நீங்கள் வெறுப்பையே காமிச்சிட்ருக்கிறீங்க. எதாவது சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா ஐ போ எடுத்துகிட்டு போய் வை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட வெளியே உள்ள பிரச்சனைகளை இவங்ககிட்ட காமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பிரச்சனை யாருக்குன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே பாதிக்கும். குழந்தைகளாக இருக்கட்டும், உங்களாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், எல்லாருமே பாதிக்கும். ஸோ குடும்பம் சந்தோஷத்தில் இருந்தால் மட்டும்தான் அடுத்து வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களால் ஹேண்டிலே பண்ண முடியும். உங்களோட தேவைக்கு மட்டுமே நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த உயிருக்குன்னு ஒரு தேவை இருக்குது, அதை நீங்கள் பூர்த்தியே பண்ணலன்னா அது வேஸ்ட்டு. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் குடும்பத்தில் பார்க்கக்கூடிய பிரச்சனைகளே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைமே ஸ்பெண்ட் பண்ணலங்க. என் கணவர் என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்றாரு, பேசவே மாட்றாரு, அன்பாக ஒரு நாலு வாரத்தை பேச மாட்றாரு, பாராட்ட மாட்றாரு அப்படின்றது தான் மெயினான ஒரு விஷயமாகவே இருக்குது. நீங்கள் இதுக்கு பின்னாடி ரொம்ப சின்னதாக பார்ப்பீங்க, பட் இதனால் ஏற்படக்கூடிய இம்பேக்ட் ரொம்ப 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 பெருசு. இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்த பல பேர்கிட்ட நான் கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன், பல பேரை பார்த்துருக்கேன். இது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் தெரியுமா கொடுக்குதுங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய கணவர்கிட்ட நான் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன், பட் அவர்கிட்ட டைமே ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நபர் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, மூல ரீதியாக பாதிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் மெடிசன் எடுத்துகிட்ருக்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இதோட மூலம் கணவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, எனக்கு எந்த சப்போர்ட்டும் யாரும் பண்ணல அப்படின்றது தான். அதாவது ஆண்களோட சுற்றம் என்பது ரொம்ப பெருசு. நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, உங்களோட ஃபேமிலி சைடு இருக்கிறீங்க அப்படின்னா வெளியே சுற்றுறீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே ஆஃபீஸ் சர்க்கிள் எல்லாமே ரொம்ப பெருசு. பட் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களோட சர்க்கிள் என்பதுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஃபோனு அந்த வீடு தான், குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகள். இப்படி இருக்கும்போது நீங்கள் பெரிய லெவலில் போயிட்டு வர உங்களுக்கே அவ்வளோ டிப்ரெஷன் இருக்கும்போது ஒரு குறுகிய இடத்துல இருக்க அவங்களுக்கு எவ்வளோ விஷயங்களை அவங்க பார்க்கணும். நீங்கள் நினச்சிக்கிறீங்க ஆஃபீஸ் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை, வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை, சுற்றி உள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்க வீட்டில் இருந்து டெய்லியும் ஒரே வேலையை பார்க்கக்கூடிய அவங்களுக்கு எவ்வளோ பெரிய டிப்ரெஷன் ஏற்படும் தெரியுமா? இதை பார்க்கக்கூடிய பக்குவமே உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் மேரேஜ் பண்ணி வேஸ்ட்டு. கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஆஃப்டர் மேரேஜ் ஏன் சந்தோஷமாக இல்லை? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களே சொல்கிறேன். அப்போ லவ் பண்ணுறதுக்காக அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. எங்கே வேணுமோ கூட்டிகிட்டு போனாங்க, படத்துக்கு வேணுமோ கூப்பிட்டு போனாங்க, பார்க் வேணுமோ கூப்பிட்டு போனாங்க, அவங்க கேட்குறத வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கான அங்கீகாரம் அங்கே கொடுக்கப்பட்டது லவ் பண்ணும்போது. ஆஃப்டர் மேரேஜ் அதுக்கான அங்கீகாரம் அவங்க கொடுக்கல, என்ன வேணுமோ அவங்கக்கிட்ட அன்பாக பேசலை. பெண்களே பொதுவாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் அன்பாக பேசிட மாட்டாரா, ஒரு 2 நிமிஷம் அன்பாக பேசிட மாட்டாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடியவங்க தான் பெண்கள். இல்லைங்க, என்னால் அதை எப்படிங்க பேச முடியும், ஆஃபீஸில் அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கே, ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா, ஆஃபீஸை விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது அந்த செருப்பை கழட்டி விட்றீங்களே, அந்த செருப்பை கழட்டி விடுற இடத்துலையே இந்த பிரச்சனைகளையும் நீங்கள் கழட்டி வச்சிடணும். இந்த பிரச்சனையை கழட்டி வைக்காமல் நீங்கள் திரும்பவும் அதை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னு வைங்களேன், உங்களால் அங்கே செயல்படவே முடியாது. நீங்கள் அங்கே உட்காந்து ப்ரெஷராக உட்காந்து ஃபோன் ஓடிட்டுருக்கிறீங்க, இல்லை டென்ஷனாக பேசிகிட்ருக்கிறீங்க, இல்லை ஃபேஸில் அவ்வளோ ஒரு பதட்டம் படப்படப்பு இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா சுற்றி உள்ளவங்களே அது மிகப்பெரிய லெவலில் பாதிக்கும். உங்கள் குழந்தைகளாக இருக்கட்டும், உங்கள் மனைவியாக இருக்கட்டும், எல்லாருமே அது பாதிக்கும். அப்போ அதை எப்படிங்க நான் வெளியே விட்டுட்டு போக முடியும், நான் உள்ளே எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறது, எனக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா நீங்கள் உள்ளே போய் உங்களோட மனைவிக்கிட்டே இதை ஷேர் பண்ணலாம். எனக்கு இந்த மாதிரிலாம் ஆஃபீஸில் பிரச்சனை இருக்குது, இது என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லி நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் அதுக்கான சொல்யூஷன், அட்லீஸ்ட் அவங்களுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியலனாலும் அவங்க சந்தோஷமாவது படுவாங்க. எப்படின்னா, நம்ம கணவர் நம்மகிட்ட ஷேர் பண்ணுறாரு, இவருக்கு எதாவது நம்ம பண்ணணும், சரி இவர் இந்த ப்ரெஷரில் இருக்கிறாரு அப்படின்றதாவது அவங்க புரிஞ்சுட்டு விலகியாவது போவாங்க. நீங்கள் எதுவுமே இல்லாமல் அவங்கக்கிட்ட நீங்கள் வெறுப்பையே காமிச்சிட்ருக்கிறீங்க, எதாவது சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா ஐ போ எடுத்துகிட்டு போய் வை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட வெளியே உள்ள பிரச்சனைகளை இவங்ககிட்ட காமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பிரச்சனை யாருக்குன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே பாதிக்கும். குழந்தைகளாக இருக்கட்டும், உங்களாக இருக்கட்டும், மனைவி இருக்கட்டும், எல்லாருமே பாதிக்கும். நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கல்யாணம் பண்ணதே வேஸ்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு உயிருக்கு நீங்கள் ஒன்று கொடுக்கணுன்றதுக்காக தான் கல்யாணமே பண்ணியிருக்கிறீங்க, இல்லை ஒரு தேவை உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்குன்றனால கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கும் எதுவுமே பண்ண தேவையில்லை, உங்களோட சுதந்திரம் என்பது நீங்கள் இழக்க தேவையில்லை. பட் இந்த இடத்துல நீங்கள் ஒன்று போகிறீங்க, ஒரு விஷயத்துக்காக நீங்கள் நாடி போயிருக்கீங்க, ஒரு உயிருக்கு ஒன்று பண்ணணும்னு போயிருக்கீங்க அப்படின்னா அந்த உயிருக்கு என்ன தேவையோ அதையும் நீங்கள் பண்ணி தானே ஆகணும். உங்களோட தேவைக்கு மட்டுமே நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த உயிருக்குன்னு ஒரு தேவை இருக்குது, அதை நீங்கள் பூர்த்தியே பண்ணலன்னா அது வேஸ்ட்டு.
இப்போது ஆஃபீஸில் இருக்கிறீங்க, அவங்க வரும்போது உங்கள் மனைவி ஃபோன் பண்ணுறாங்க, எப்போங்க வரீங்க செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதை அட்டன் பண்ணி பேசி தான் ஆகணும். சும்மா டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க முடியாது. நீங்கள் அன்பாக பேசலாம், இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறமா நான் சும்மா ஃபோன் பண்ணாத, நான் வெளியிருந்து வந்துட்டுருக்கேன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அன்பாக சொல்லிட்டு வைக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு என்பது தான் இருக்குது. அப்போ அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் பூர்த்தி பண்ணணும். இதை நான் பூர்த்தி பண்ண மாட்டேன், என்னோடய சுயத்தில் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கல்யாணம் பண்ணதே வேஸ்ட்டு. நீங்கள் கல்யாணமே பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி நபர்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கல்யாணமே பண்ணிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த விஷயத்தை கொடுக்க முடியல அப்படின்னா அந்த விஷயத்தை தான் பெண்கள் எதிர்பார்ப்பாங்க, அது நிச்சயமாக அந்த இடத்துல பாதிப்புகள் தான் வரும். அப்போ அந்த காலத்தில் குடும்பம் மிகப்பெரிய லெவலில் சிறப்பாக இருந்துச்சு, டிவோர்ஸ் பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த காலத்தில் வாழ்ந்தவங்கெல்லாம் சுயநலத்தை இழந்தார்கள், குடும்பத்தை இழக்கவில்லை. ஆனால் இந்த காலத்தில் உள்ளவங்க குடும்பத்தை இழக்கின்றார்கள், சுயநலத்தை இழக்க தயாராக இல்லை. இதுதான் விஷயம். தன்னோட சுயநலம் தான் முக்கியம்னு நீங்கள் வாழ்கிறீங்க. அப்படி இருக்கும்போது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் தன்னோட சுயநலம் தான் பெருசுன்னு சொல்லி வாழ்கிறீங்க அப்படின்னா பிரச்சனைகள் அங்கே நிச்சயமாக உண்டு தான். அது மிகப்பெரிய லெவலில் பிரச்சனை ஏற்படுத்தும். எல்லாத்துக்கு முன்னாடியுமே பேஸ் என்னென்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்றது தாங்க. இதை புரிஞ்சுங்க. நீங்கள் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு ரெண்டு முறையாவது இல்லை மாதத்துக்கு ஒரு முறையாவது அவங்கள நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போங்க. டெய்லி நீங்கள் வீட்டுக்கு வரீங்க, ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தூக்கி மூலையில் வச்சுட்டு மனைவிக்கிட்ட அன்பாக ஒரு நாலு வாரத்தை பேசுங்க. அதுவே உங்களுக்கு போதும். நீங்கள் பெரிய லெவலில் ஹல்வா வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், சாப்பிட்றதுக்கு அதை வாங்கிட்டு வரணும், இதை வாங்கிட்டு வரணும்னு சொல்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. அவங்ககிட்ட நீங்கள் நாலு வாரத்தை அன்பாக பேசுனீங்களால அதுவே நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய அவங்களுக்கு ஸ்வீட்டு தான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய செயல்களுக்கு பாராட்டுங்க. எதுவுமே பாராட்டுறது கிடையாது. சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா என்னைக்காவது உங்களுக்கு ஹானஸ்ட்டாக நான் கேட்குறேன், பல வீட்டில் இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னா என்னைக்காவது ஹானஸ்ட்டாக நீங்கள் பாராட்டியிருக்கீங்களா? சாப்பாடு சூப்பராக பண்ணியிருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஹானஸ்ட்டாக என்றைக்காவது நீங்கள் பாராட்டியிருக்கீங்களா? வாய்ப்பே கிடையாது. சாப்பாடு நல்லா இருந்ததுன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு போயிடுறீங்க. இதுவே ஒரு நாள் சாப்பாட்டில் உப்பு கம்மியாக இருந்தோ இல்லை காரம் கம்மியாக இருந்தோ இல்லை காரம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நீங்கள் கூப்பிட்டு அந்தளவுக்கு திட்டுறீங்க. அப்போது கூப்பிட்டு திட்டக்கூடிய ஒரு பக்குவத்தில் இருக்க நீங்கள் நல்லா இருக்குன்னா பாராட்டவும் செய்யணும்ல. அப்போது இந்த மாதிரி பாராட்டி நீங்கள் ஒரு நாள் குறை இருக்கும்போது அந்த குறையை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பெருசாக தெரியாது. என்றைக்குமே பாராட்டாத நீங்கள் ஏதோ குறை இருக்கும்போது மட்டும் ஒரு குறையை சொல்கிறீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையாக தாங்க தெரியும். இப்போ நீங்கள் நல்லபடியாக பாராட்டிட்டு ஒரு நாள் இந்த குறையை நீங்கள் சொன்னீங்கன்னா கூட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த வாட்டி திருத்திக்க தான் பார்ப்பாங்க. நீங்கள் பாராட்டாமே குறைகளை மட்டுமே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்றைக்குமே ஒரு மனுஷனோட விஷயத்தை புரிஞ்சுங்க. அவனை நீங்கள் பாராட்டி அவனோட குறைகளை சொன்னீங்க அப்படின்னா அதை ஏற்றுப்பாங்க. நீங்கள் குறைகளை மட்டுமே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்றைக்குமே யாருமே ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஸோ இதை குடும்பத்துலேயும் நீங்கள் அப்ளை பண்ணணும். பல பேரோட பிரச்சனை இன்றைக்கி இதுதான், டைம் ஸ்பெண்ட் பண்ணாதது தான். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆஃபீஸர் ஆகினா இருங்க, உங்களோட ஆஃபீஸில் எவ்வளோ பெரிய நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஆளாக வேணால் இருங்க, உங்களுக்கு கீழே ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணுறவங்களாக கூட இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு கீழே தமிழ்நாடு லெவலில் தமிழ்நாடே கூட ஒர்க் பண்ணுறதாகவே இருக்கட்டும், நீங்கள் வீட்டுக்குள்ளேன்னு வந்துட்டிங்கன்னா உங்கள் மனைவி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கான என்ன போஸ்டிங் நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அதுக்குப்படி நீங்கள் நடிச்சு தான் ஆகணும். அதுக்கான ஆக்டை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அப்பான்ற ஸ்தானம்னா அப்பாவுக்கான ஸ்தானத்தை நீங்கள் அங்கே கொடுத்து தான் ஆகணும். கணவன் அப்படின்னா கணவனுக்கான ஸ்தானத்தை நீங்கள் அங்கே கொடுத்து தான் ஆகணும். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் இங்கேயும் வந்து நான் மேனேஜரோட ஆக்ட் தான் பண்ணுவோம் அப்படின்னா இங்கே எப்படி நல்லாயிருக்கும்? ஒரு கூட்டுக்குள்ளே போகக்கூடிய பறவை தன்னோட ரெக்கைகளை மடிச்சுட்டா மட்டும்தான் அதோடய கூட்டுக்குள்ளேயே போக முடியும். அதே மாதிரி நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு கீழே எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க தெரியுமா, நான் என்ன போஸ்டிங்கில் இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆணவத்தையும் சரி உங்களோட பெருமையும் சரி குடும்பத்தில் காட்டக்கூடாது. எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி இருக்கணுமோ அந்தந்த இடத்துல அப்படி அப்படி தான் இருக்கணும். தன்னோட கூட்டுக்குள்ளே போகக்கூடிய பறவை எப்படி ரெக்கையை மடிச்சு வச்சுக்குதோ அதே மாதிரி நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது உங்களோட அந்த பெருமைகள் இந்த ஆணவங்கள் இதை எல்லாத்தையுமே நீங்கள் ஓரம் கட்டி வச்சுட்டு குடும்பத்தில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தாகணும். அந்தந்த இடத்துல என்னென்ன தேவையோ அதுக்கு அதுக்கு அப்படி அப்படி தான் நடிச்சாகணும். நடிக்கிறதுனா நீங்கள் நடிங்கன்னு நான் சொல்லலை, அதுக்கான ஆக்டுன்னு ஒன்று சொல்கிறேன் இல்லையா. இப்போ தகப்பன்னா தகப்பனாக இருந்தாகணும். இந்த இடத்துல போய் நான் மேனேஜராக இருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக ஸ்பெண்ட் பண்ணணும், ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் டெய்லியும் ஒரு 5 to 10 minutes நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு வாட்டியாவது நீங்கள் அவங்கள வெளியே கூப்பிட்டு போங்க. அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு வாட்டியாவது வெளியே கூப்பிட்டு போங்க. இதெல்லாம் பெண்கள் ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. இன்னும் சில ஃபேமிலியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு வெளியே போயிடுவாங்க, பட் அங்கே போய்ட்டு பிஸ்னஸ் கால் பேசுகிறது, ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது, ஃபோனையே பார்த்துட்ருக்கிறது, இப்படி இருந்தீங்கனாலும் அந்த குடும்பம் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்படும். ஏன்னா நீங்கள் அங்கே போய் இருக்கிறதுக்கான காரணமே நீங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான். அதை விட்டுட்டு ஃபோனை யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே நீங்கள் கூட்டிகிட்டு போய் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுங்க. இந்த விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா பாதிப்பு உங்கள் குடும்பத்தை தான் சேரும்.
ஸோ இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா பல குடும்ப பிரச்சனைகளுக்கு காரணம் இது தான். அப்போ இந்த குடும்ப பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டு மூணு விஷயத்தை அப்ளை பண்ணி பாருங்கள், உங்கள் குடும்பம் எந்த லெவலில் இருக்குன்றதை மட்டும் பாருங்கள். மிகப்பெரிய லெவலில் சந்தோஷத்தில் இருக்கும். ஸோ குடும்பம் சந்தோஷத்தில் இருந்தால் மட்டும்தான் அடுத்து வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களால் ஹேண்டிலே பண்ண முடியும். குடும்பமே பிரச்சனையில் இருக்குது அப்படின்னா இந்த குடும்ப பிரச்சனை மட்டும்தான் உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கும். வெளியே இருக்க பிரச்சனை அடுத்து செகண்டரி தான். ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க விஷயத்தை மாற்றினா தான் வெளியே இருக்க விஷயத்தை மாற்ற முடியும். அப்போ குடும்பம் சந்தோஷமாக இருந்துச்சுன்னா அடுத்து என்னன்றது நம்மளால் போல்டாக டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சுங்க, வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் சிறப்பாக வாழுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.